ஓம் சாந்தி. இன்றைய சுவமானம், நான் நேர்மையான ஆத்மா. சிந்தனைக்காக, என்னுடைய பாபா சத்தியத்தின் வடிவமாக இருக்கிறார். எனக்காக பாபா எதையும் செய்ய தயாராக இருக்கார். அதனால் நான் பாபாவிடம் நேர்மையாக இருக்கிறேன்னா என என்ன நானே சோதனை பண்ணணும். சத்தியம் என்பது தன்னுடைய உண்மையான சொரூபத்தில் நிலைத்திருப்பதுன்னு கூட சொல்லலாம். உண்மையான சொரூபம் ஆத்மஸ்வரூபம். பரமாத்மா என்னுடையவர் என்பதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருப்பது தான் சத்தியமாக இருப்பது என்று சொல்லப்படுது. என சத்தியமாக இருப்பதின் மூலமாக தான் பாபாவோட அருகாமையிலையும் நான் போக முடியும். இதற்காக நான் என்னென்ன செய்யணும் என்பதில் நான் கவனம் கொடுக்குறேன். என்ன நானே இன்னும் நேர்மையாக பாபாவுக்கு பிடித்தமானவராக ஆக்கிக்கிறேன். யோக பயிற்சிக்காக நான் ஆத்மா சத்தியமான பாபாவின் குழந்தை. நான் எனது சத்திய சுரூபத்தை பார்க்கின்றேன். நான் ஆத்மா அன்பான, அமைதியான மற்றும் தூய்மையான ஆத்மா. இதுவே என்னுடைய சத்திய சுரூபமாகும். பரமாத்மா ஷிவ் பாபா பரம் ஜோதியானவர் என்னுடைய தந்தையாக இருக்கின்றார். இதுதான் சத்தியமானது. ஷிவ் பாபா அனைத்து குணங்கள், சக்திகள், கலைகள், திறமைகள் இவற்றில் என்றும் நிறைந்திருக்கக்கூடியவர். நான் பாபாவினுடைய சத்திய சுரூபத்தால் ஈர்க்கப்படுகின்றேன். இப்பொழுது பாபாவை சந்திப்பதற்காக சூக்ஷ்ம உலகம் செல்கின்றேன். அவருடைய அன்பு என்னை அவருடைய அருகாமையில் அழைத்து செல்கின்றது. எனது அனைத்து விஷயங்களையும் பாபாவிடம் ஒப்படைக்கின்றேன். இதனால் நான் மிகவும் லேசாக என்னை அனுபவம் செய்கின்றேன். சுகமாக, மிக அமைதியாக என்னை உணர்கின்றேன். அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் கொடுத்துவிட்டு நான் அவரிடமிருந்து பெற்ற சக்திகளை இந்த முழு உலகத்திற்கும் கொடுக்கின்றேன். இதனால் சத்தியத்தின் சக்தியை அனைவரும் உணர்கின்றனர். சுகம், சாந்தியின் அனுபவம் செய்கின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்ம சக்தியை உணர்கின்றார்கள். ஓம் சாந்தி.